பாஜக மகிழ்ச்சி கோவையில் திணறும் திமுக வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் போட்டியிடப்போவதாக சில மாதங்களாக செய்திகள் வந்தன கோவையில் உள்ள கமல்ஹாசன் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினர் இந்த முறை வெற்றி உறுதி என்றும் எனவே கோவையில் போட்டியிடுமாறு கமலை பலர் வற்புறுத்தியதாகவும் அதன் பேரில் அவர் அங்கு களம் காண்பது உறுதி என்றும் அச்செய்திகள் கூறின குறிப்பாக கோவை தொகுதியில் பாஜக சார்பில் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மீண்டும் களம் கிறக்கப்பட அதிகம் வாய்ப்புகள் உள்ளதாக எனவே கமல்ஹாசன் மட்டுமே அவரை எதிர்த்து போட்டியிட வலுவான வேட்பாளர் என்று மக்கள் நீதிமய நிர்வாகிகள் கூறி வந்ததாக செய்திகள் கூறின கிட்டத்தட்ட கமல்ஹாசனின் விருப்பமும் அப்படிதான் இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் இப்போது கோவை தொகுதியில் பாஜக சார்பில் யார் போட்டியிட்டாலும் கமல் கோவை தொகுதியில் போட்டியிடுவது சந்தேகமே என்றும் திமுக கூட்டணியில் அவர் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு என்பதால் அவர் வட அல்லது தென்சென்னையில் போட்டியிடலாம் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காரணம் சமீபத்தில் பாஜக அங்கு பலமாக வேறு ஊன்றி உள்ளது என கூறப்பட்டாலும் அண்ணா திமுகவும் அங்கு பாஜகவை எதிர்த்து போட்டியிடும் இந்நிலையில் அங்கு வானதி சீனிவாசனை எதிர்த்து பேரளவு வேட்பாளர்களை அதிமுக நிறுத்த வாய்ப்புண்டு என்றும் எனவே கடைசி நேரத்தில் அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு மடைமாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் திமுக சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது எனவே வானதியை எதிர்த்து கமல் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் என்று திமுக தலைமை ஒரு பக்கம் கருதினாலும் கமல்ஹாசன் கட்சியிலிருந்து விலகி திமுக பக்கம் போன அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி கடைசி நேரத்தில் உள்ளடி வேலைகள் செய்ய வாய்ப்பிருப்பதாக அக்கட்சியினர் நினைப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சென்னையில் கமல்ஹாசன் நின்றால் திமுக தலைமையே அவரை சுலபமாக ஜெயிக்க வைத்துவிடும் என்று அவரது கட்சியினர் இப்போது நம்புவதாக கூறப்படுகிறது அதனால்தான் கோவையை தேர்ந்தெடுப்பதில் கூட கமல்ஹாசன் தனது விருப்பத்தை முழுமையாக வெளிப்படுத்தாமல் இதுவரை அரசல் புரசலாக பேசி வந்தாராம் இதுவே கோவையிலிருந்து தற்போது சென்னை நோக்கி மனம் மாற காரணம் என்று கூறுகின்றனர் இந்நிலையில் கமல்ஹாசன் கோவையில் நிற்க மாட்டார் என கருதும் கோவை பாஜகவினர் வானதி சீனிவாசன் சுலபமாக வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆவார் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதாக கூறுகின்றனர் அதேபோல நீலகிரியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் கரூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் போட்டியிடவும் வாய்ப்புள்ளது அதனால் இந்த மூன்று தொகுதிகளிலும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நெருங்கி வருவதாக பாஜக நிர்வாகிகள் மகிழ்ச்சியுடன் கூறி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கோவையில் கமல்ஹாசன் இல்லாத பட்சத்தில் பாஜக வேட்பாளரை எதிர்த்து நிற்க பலமான வேட்பாளரை தேர்வு செய்வதில் தி திமுகவுக்கு திணறல் ஏற்பட்டுள்ளதாக பிரபல தமிழ் செய்தித்தாள் கூறியுள்ளது இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகி ஒருவரை இதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இதுகுறித்து அவர் கூறுகையில் நீலகிரியில் எல் முருகனுக்கு எதிரான பலமான வேட்பாளராக ஆ ராசா இருக்கிறார் அதேபோல கரூரில் பாஜக அண்ணாமலை போன்ற பலமான நபரை நிறுத்தினாலும் அங்கு திமுக சார்பில் வாக்குவளை வீச இப்போது செந்தில் பாலாட்சி இல்லை அவர் சிறையில் உள்ளார் அதே நிலைதான் கோவையிலும் இந்நிலையில் கோவையில் வானதி சீனிவாசன் நின்றால் அவரை எதிர்த்து நிற்க திமுகவில் பலமான வேட்பாளர் இல்லை எனவே கோவை கரூரில் திமுக களம் காண்பது சவாலான விஷயமாக இருக்கலாம் என கூறியதாக அச்செய்திகள் தெரிவிக்கின்றன